நெல்லையை அடுத்த நடுக்கல்லூரில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்ட நம்பிராஜன் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேவிட் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேவிட், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஸ்வரன். திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் நம்பிராஜன். இவர் பேட்டை பகுதியில் உள்ள ஐடிஐ அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இவர் வேலைக்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பும் பொழுது அவரை வழிமறித்த ஒரு கும்பல் அவரை அந்த இடத்திலேயே அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இச்சம்பவம் குறித்து பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் நடுக்கல்லூரில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக நம்பிராஜன் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து நடுக்கல்லூர் மற்றும் கோடகநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஏழு நபர்களை இதுவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் நம்பிராஜன் உடலை அவரது உறவினர்கள் கடந்த 4 நாட்களாக வாங்காமல் அவரது குடும்பத்தினருக்கு அரசு வேலை நிவாரண உதவி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தென்மண்டல ஐஜி அஸ்ராகர்க் நேற்று முன்தினம் நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் வைத்து 4 மாவட்ட சூப்பரண்டுகளுடன் ஆலோசனை நடத்தினார். தென் மாவட்டங்களில் சமீப காலமாக கொலைகள் அதிகரிப்பதை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்நிலையில் நேற்று இரவு நம்பிராஜன் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து நேற்று அவர்கள் நம்பிராஜன் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து இன்று காலை நெல்லை கோட்டாட்சியர் சந்திரசேகர் நடுக்கல்லூரில் உள்ள நம்பிராஜன் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்து நம்பிராஜன் மனைவி மற்றும் அவரது தாயாரிடம் அரசு வேலைக்கான பணி நியமன ஆணை மற்றும் ஆதரவற்றோர் விதவை சான்றிதழ் இலவச வீட்டுமனை பட்டம் ஆகியவற்றை வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதையடுத்து காலை 10 மணிக்கு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சென்ற நம்பிராஜன் உறவினர்கள் அவரது உடலை பெற்றுக்கொண்டனர். தற்போது அவரது உடல் நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் நடுக்கல்லூர் நோக்கி ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது. வழிநெடுகிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள 4-5 மதுக்கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சரவணன் நேரில் இந்த பாதுகாப்பு பணியை கவனித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது நம்பிராஜன் உடல். அருணேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி டேவிட்.